Hi friends, welcome to Back Panger. Vaanga video ku la pogalam. Road la poigittu irumbodhu ella color ah namma kannu uruthikitte irundhadu. Enna nu paatha waffles enadhu koil petla waffles ah. போனதுமே எங்க எங்க எங்கன்னு தேடி பிடிச்சி கேட்டலாக் வாங்கியாச்சு. அதில் 50 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுலாம் தனித்தனி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நமக்கு பிடிச்சது என்னன்னு பார்க்கும்போது ரெட் வேலட்டும் ட்ரிபிள் சாக்காவும் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லி ரெண்டுமே நம்ம ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டதுமே அண்ணன்ட்ட சொல்லியாச்சு. அண்ணன் வந்து வேறு என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நமக்கு லைவாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பார்க்கும்போதே அருமையாக தான் இருந்தது. இருந்தாலும் அவங்க எப்படி மேக் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு இந்த ஃபேனை பார்க்கும்போது அண்ணன் எதுக்குடா இந்த நேரத்தில் ஃபேனில் காற்று வாங்கிட்டு இருக்கானே எனக்கு தோணுச்சு. இதை பற்றி அண்ணன் லாஸ்ட்டில் கேட்டுக்கலாம். ஓகேவா, வேஃபிள்ஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோசமாக எடுத்து ஊற்றுற மாதிரி தான் இவங்க ஊற்றுறாங்க. பட் இருந்தாலும் அதை அவங்க ஃபைனலாக கொண்டு வரத பொறுத்தா இருக்குது. ரெட் வேலட்டை ஒரு பக்கம் ஊற்றுனாங்க, அது போக நமக்கு யூஸ் பண்ண சாக்கோக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேஃபிள்ஸும் ஒரு பக்கம் ஊற்றுனாங்க. கிட்டத்தட்ட தோசமாக மாதிரி தாங்க இருக்குது எனக்கு பார்க்கும்போது. அவங்க அதில் ரெண்டுலுமே ரெண்டு பக்கமே ஊற்றிட்டு அதை வந்து நல்ல ஹீட்டாகிற நிலமையில வச்சு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 minutes ரெடி ஆகிற மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹீட் எப்பவுமே ஒரே இதில் இருக்கணுங்கிறது தெளிவாக சொன்னாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கரண்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கரண்ட் மூலிமா அந்த இது ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டீமில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 10 minutes ஆச்சு. 10 minutes அவங்க எடுத்துருந்தாங்க. கரண்ட் யூஸ் பண்ணாமல் அவங்க கையில் வச்சு கொஞ்சம் குத்தி வச்சு சைடு இருக்கிற பிசுரெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு ஒன்று மூலம் அழகாக அதை வெளியே எடுக்காங்க. நமக்கு அதை பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிடும் போல இருக்குது. பட் ப்ரோ இருங்க ப்ரோ, அப்படியே சாப்பிட முடியாது, இருங்க நான் அதை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு பொறுமையாக அதை எடுக்காங்க. எடுத்து அப்புறம் தான் புரிஞ்சு ஃபேன் அவங்க காத்துவாங்க கிடையாதுங்க, அதை ஆற வைக்கிறதுக்கு. ஆற வைக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ரொம்ப முறுமுறுன்னு ஸ்பைஸியாகவும் இருந்தது, ஒரு சில இடத்துல நமக்கு ரொம்ப தோசை மாவு மாதிரியே இருந்தது. எனக்கு அந்த தோசை மாவு வாயில் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் அதையே சொல்கிறேன். இவங்க அதை ட்ரை பண்ணதுமே அதை வந்து ஒரு 4 pieces கட் பண்ணுறாங்க. வெளியே எடுத்ததுமே அதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன ஃப்ளேவர் கேட்டோம், நம்ம கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ரெட் வேலட்டு ட்ரிபிள் சாக்கோ. ரெட் வேலட்டில் ரெட் வேலட்டு க்ரீம் போட்டு டாப்பிக்ஸ்லாம் போட்டு கொடுக்காங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா டாப்பிக்ஸ் தான். ஏன்னா அது நம்ம சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட ஜீரக மிட்டாய் மாதிரியே இருந்ததுங்க. எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம கேட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சாக்கோ ரெடி பண்ண ஆரம்பிட்டாங்க. ஒரு பக்கம் சாக்கோ, ஒரு பக்கம் வெண்ணிலா, ஒரு பக்கம் பட்டர்னு 3 வகையான கிரீமை வந்து பார்த்திங்கன்னா அதை தடவுறாங்க. தடவிட்டு ரொம்ப அதாவது சின்ன கேப்பு கூட அந்த சர்க்கிளில் இருக்கிற கேப்பை கூட அவங்க ஃபுல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஃபுல்லாமே ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணி அதை 2 pieces மடிக்காங்க. மடித்து அதில் இடையில இருக்கிற கேப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட அந்த ட்ரிபிள் இதையும் அதில் வந்து கிரீமையும் அதை தடவுறாங்க. தடவிட்டு ஃபைனலாக டாபிக்ஸில் போட்டு நமக்கு வந்து கொடுக்காங்க. நம்ம 2 pieces வந்து வாங்கிட்டு 2 pieces பார்சல் சொல்லியிருந்தோம். ஃபைனலாக அதுக்கு மேலே சாக்லேட் கிரீமையும் அதை தடவிட்டு டாப்பிக்ஸை போட்டு நம்ம கையில் கொடுக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம 2 pieces வாங்கிட்டு 2 pieces பார்சல் வாங்கினோம் பார்த்திங்களா, பார்சலும் வாங்கியாச்சு. ஸோ நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்பைஸியாக இருந்தது. ஆனால் இது 1 piece சாப்பிடும்போது நமக்கு ஒவ்வொரு ஃபுல்லாக இருந்துங்க. பர்சனலாக எங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு. என் பிரதர் வாங்கி 2-3 சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ரெட் வேலட் வந்து ரெட் வேலட் கேக் சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு இருந்ததுங்க. ஆனால் மெயினாக ஒன்று சொல்லணுங்க, ரொம்ப சூடாக இருந்தது. ஸோ எனக்கு அது பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்மலிமங்கல் ரோடு ஆனந்தா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.